அங்க கௌரி சமையல் அறையில இன்னைக்கு வீட் நான் கோதுமை மாவுல எப்படி தோசை தவாலே நான் செய்யறதுன்னு பாக்கலாம். நான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வீட்டுல செய்ய முடியாது, ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட முடியும் நம்ம நினைப்போம். அது இல்லாம அது மைதால செய்யறது அவ்வளோ ஹெல்த் இல்லைன்னு நினைப்போம். இப்ப இதுல வந்து கோதுமை மாவுல ஈஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கலக்காம கோதுமை மாவுல எப்படி வீட்லயே தோசைக்கல்லே எப்படி நான் செய்யறதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம். இது நான் பிளெயின் நான் செஞ்சிருக்கேன், அதுலயே பட்டர் நானும் செஞ்சிருக்கேன். ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். இத கோதுமை வாங்கி வீட்டுல கிளீன் பண்ணி மில்ல அரைச்ச மாவு, சலிக்காத கோதுமை மாவு. ரெண்டு கப்பு வர அளவுக்கு, ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு, முதல்ல இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த குக்கிங் ஆயில்னாலும் ஓகே தான். புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு சின்ன கரண்டியில் ஒரு 3 கரண்டி ஆட் பண்ணுறேன். ஒரு 50 ml அளவுக்கு இருக்கும் இந்த தயிர். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து லேசாக சூடாக இருக்கணும், வெது வெதுப்பாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு சாஃப்டான மாவை பிசைஞ்சிக்கலாம். நம்ம தயிர்லாம் போட்டிருக்கனால ஜாஸ்தி தண்ணி தேவைப்படாது, ஒரு 1/4 கப்பு 3/4 கப்பு இருந்தாவே போதும். சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு இந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் மேலே தடவி விட்டுறலாம். ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தை நல்லா நனைச்சிட்டு புளிஞ்சு வச்சுருக்கேன், ஈரமாக இருக்குது. இதில் இந்த மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஈரத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த மாவு நல்லா பொங்கி வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதை அப்படியே ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் வந்து அழுத்தி விடுறதுக்கு ஒரு காட்டன் பில்லு மாதிரி ஒன்று வேணும், ஒரு மூட்டை மாதிரி. அதுக்கு ஒரு காட்டன் கிளாத்து, சுத்தமான ஒரு கர்ச்சீஃப் எடுத்திருக்கேன். நடுவில் வந்து டம்ப் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் டர்க்கி டவல் வச்சுருக்கேன், சின்ன சைஸு. இது இப்படி ஈவனாக மடிச்சுக்கலாம். இப்போ இதை முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஒரு குட்டி பில்லு மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு 3/4 மணி நேரத்துக்கு மேலே. பாருங்க, தயிரெல்லாம் போட்டிருக்கறனால அது நல்லா பொங்கி வந்திருக்கு. இது இன்னொரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம். எனக்கு பிசையும் போதே தெரியுது அது நல்லா சாஃப்டானது. மொத்தமாக தான் செய்ய போகிறோம், அதனால சப்பாத்தி மாவுக்கு எடுக்கிறதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸோட கொஞ்சம் பெருசாக எடுத்து வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கலாம். தவாவை சூடு பண்ணிக்கலாம். இது நான்ஸ்டிக்கில் பண்ண முடியாது, இரும்பு தவாவில் தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து தவாவே திருப்பிட்டு அந்த அடுப்பில் வந்து சுட போகிறோம் நானு. அது நான்ஸ்டிக் தவாவை வந்து டைரெக்டாக அடுப்பில் காமிக்க முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மர கைப்பிடி இருந்தாலும் வசதியாக இருக்கும் அது வந்து திருப்புறத்துக்கு. குட்டி வச்சுருக்கேன், மீதி வந்து ஈரத்துணியில் மூடி வச்சிடலாம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ ஒரு கப்பில் ட்ரிங்கிங் வாட்டரும் ப்ரஷ்ஷும் வச்சுருக்கேன். இதில் கோதுமை மாவு வச்சுருக்கேன். இதில் நல்லா டஸ்டிங் பண்ணிக்கலாம். இந்த மேட்லேயும் போட்டுக்கலாம். நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இல்லை மேட் எது வேணால் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். திருப்பி திருப்பி போடாமல் ஒரு சைடாகவே அப்படியே ரொட்டேட் பண்ணி பண்ணி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சன்னமாக இருக்கக்கூடாது, சப்பாத்தியோடு இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். தேய்க்கிறது அது சுட்டு எடுக்கிற மெத்தட் தான் முக்கியம். நல்லா மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நீங்கள் ரவுண்டு இல்லைனா ஓவல் எப்படி வேணால் தேய்ச்சிக்கலாம். ஒரு சைடு வந்து தண்ணியை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு தடவிக்கோங்க, அப்போ வந்து அந்த கல்லோட ஒட்டிக்கும்.
மெயினாக இந்த ஓரத்துலலாம் நல்லா தடவிக்கோங்க. அப்போ நம்ம அதை தோசைக்கல்லை திருப்பும்போது அது பிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இது மெதுவாக எடுத்து தவா வந்து நல்லா சூடாக இருக்கணும், ஓவர் ஹீட்டாகவும் ஆயிருக்கக்கூடாது, தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி சூடாக இருக்கணும். இப்போ இந்த தண்ணி இருக்கிற சைடு தவாவில் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை ஹை மீடியமாக வச்சு இந்த பில்லோவை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இது நல்லா ஒட்டிக்கும், உப்பிட்டும் வரும். சும்மா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வைக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உடனேவும் திருப்பக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் அடியில் தீஞ்சிருது. ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த டைமிங் கரெக்டாக தெரியும் நான் சொல்கிறத விட. இப்போ வந்து இந்த தோசைக்கல்ல அப்படியே திருப்பிக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இந்த அளவுக்கு அனல் வர அளவுக்கு. இப்போ இதை திருப்பி அப்படியே இந்த அனலில் இந்த நானை காமிங்க. நீங்கள் இப்படி திருப்பி பார்த்துக்கலாம் எங்கே குக்க இருக்குன்னு சொல்லிட்டு. அதை அப்படியே நகர்த்தி நகர்த்தி காமிச்சுக்கலாம் நம்ம அந்தந்த இடத்துக்கு அனல் படுற மாதிரி திருப்பி திருப்பி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் குக் ஆகிருக்கு, ஓரம்லாம் குக் ஆகலாம். இப்போ ஓரத்தில் காமிச்சுக்கலாம். தீஞ்சிடக்கூடாது, ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்படி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இது அடியில் இன்னும் ஒட்டிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒரு தோசை கரண்டி வச்சு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே பேஞ்சிட்டு வந்துடும். அப்படியே தந்தூரி அடுப்பில் செஞ்ச நான் மாதிரியே இருக்குது. பேக் சைட் பார்க்கலாம். சூப்பர். ஒரு நான் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அடியில் ஒட்டிகிட்ருக்கோம். இதெல்லாம் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தான் அடுத்தது போகும். இருக்கும்போதே உங்களுக்கு பட்டர் வேணும்னா மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சூட்டுக்கு பட்டர் நல்லா உருகி வந்துடும். சூப்பரான பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீட் நான் பன்னீர் பட்டர் மசாலாவோட என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீட் நான் தோசை தவாலே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.